வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள். சக்தி டிவி குளோபலுடாக சர்வதேசத்தில் இருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் இணைந்திருக்கும் நாங்கள் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன், லாஸ்லியா பரினிசர். எவரும் அறியா எரிபொருள் விலை சூத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் இன்று மீண்டும் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளது. இது தொடர்பிலான விரிவான செய்திகளை தொடரும் செய்திகளில் எதிர்ப்பார்கள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொது நிர்வாக பரீட்சை ரத்து செய்யப்பட்டமை தமிழ் பரீட்சார்த்திகளுக்கு ஏற்பட்ட அநீதி, சபையில் மீண்டும் பிரஸ்தாபிப்பு. கல்வியில் சாதிக்க வறுமை தடையல்ல, வறுமையிலும் சாதித்தார் நூறலை மைந்தன். அறுவை காட்டிற்கு குப்பை வேண்டாம், அறவழி போராட்டத்திற்கு பெருகி வரும் மக்கள் ஆதரவு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியில் இலங்கை சிறப்பான ஆரம்பம். விரிவான செய்திகள். விலை சூத்திரம் தொடர்பில் தமக்கு தெரியாது என பிரதமர், நிதியமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கூறினாலும் இன்று மீண்டும் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சூப்பர் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலைகள் இன்று மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு அறிவித்துள்ளது. 149 ரூபாவாக இருந்த 1 லிட்டர் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 6 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 லிட்டர் ஆக்டேன் 92 ரக பெட்ரோலின் விலை 155 ரூபாவாக அமைந்துள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலை 8 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 169 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் டீசலின் புதிய விலை 141 ரூபாவாகும். இதற்கமைய 1 லிட்டர் சூப்பர் டீசலின் விலையும் 8 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய ஆட்டோ டீசல் விலையை அதிகரிக்காதிருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொது நிர்வாக சேவையின் தரம், 3 போட்டி பரீட்சை ரத்து செய்யப்பட்டவை தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றும் கருத்து வெளியிடப்பட்டது. இலங்கை நிர்வாக சேவை தரம் 3 போட்டி பரீட்சை 2017 ஆண்டு நடைபெற்றது. ஒரு வருடம் முடிவடைந்தும் அப்பரீட்சைக்குரிய பெறுபவர்கள் வெளியிடப்பட்டும் இதுவரையில் நேர்முக தேர்வு இடம்பெறவில்லை. நாம் அறிந்த வகையில் இலங்கையில் இருக்கின்ற இன விகிதாசாரத்து அதிகமாக தமிழர்கள் இந்த பரீட்சையில் சித்தி அடைந்த காரணத்தினால் இந்த போட்டி பரீட்சையை ரத்து செய்வதற்கு பொது நிர்வாக அமைச்சு முயற்சி எடுத்து வருவதாக அறிகின்றேன். 2017 ஆண்டு இலங்கை கணக்காளர் சேவை போட்டி பரீட்சை நடைபெற்று 6 மாதங்களின் பின்பு வினாத்தாள்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டது என பொய்க் காரணம் கூறி இந்த போட்டி பரீட்சையினை ரத்து செய்தார்கள். இந்த போட்டி பரீட்சையிலும் இன ரீதியாக தமிழர்கள் அதிகமானவர்கள் சித்தியடைந்ததன் காரணத்தினாலேயே இப்போட்டி பரீட்சையை ரத்து செய்தார்கள். ஜோதி ஜனதா ஆகியோர் ஜோதி ஜனதா கத்தாக்கன ஜனதாவை சுசாஸ்வியும் இதிரியேட்டு அநேக நவத்தான் உம்மனா நெஹே. தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் முன்னோக்கி செல்வதை தடுக்கும் எண்ணம் இல்லை. இலங்கை நிர்வாக சேவையின் 3 தரத்துக்கு இணைத்துக் கொள்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பில் செப்டம்பர் 24 தேதி நடைபெற்ற பொது அறிவு பரீட்சைக்கான சில கேள்விகள் பரீட்சைக்கு முன்னர் வெளியானதன் காரணமாகவே அந்த வினாபாத்திரம் மாத்திரம் பரீட்சைகள் திணைக்களத்தினால் ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் அந்த பரீட்சை 2018 ஆண்டு பிப்ரவரி 17 தேதி நடத்தப்பட்டது. இதன் பெறுபவர்கள் எதிர்வரும் நாட்களில் பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்படும். இலங்கை கணக்காளர் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கு 2017 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் பரீட்சை நடைபெற்றது. அந்த பரீட்சை தொடர்பில் பல விண்ணப்பதாரிகள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட விசாரணை குழுவின் அறிக்கைக்கு அமைய அந்த பரீட்சையை ரத்து செய்வதற்கு அரசு சேவை ஆணைக்குழு தீர்மானித்தது. அமைச்சல்ல, அது சுயாதீன ஆணைக்குழு. அந்த பாராளுமன்ற உறுப்பினரின் முதலாவது கேள்வி பொது நிர்வாக சேவை பரீட்சை தொடர்பானது. பரீட்சைகள் திணைக்களம், கல்வி அமைச்சு எடுத்த தீர்மானம் என நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நாட்டில் பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன. வினாபத்திரம் வெளியானமையால் பரீட்சை ரத்து செய்யப்பட்டது. சில சந்தர்ப்பங்களில் பரீட்சை நடைபெறும் போது ஏற்பட்ட முறைகேடு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. எனினும் இந்த விடயம் அவ்வாறானதல்ல. பெறுபவர்கள் வெளியாகி தகமை உள்ளவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களின் பெயர்கள் வெளியானதன் பின்னரே பரீட்சை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது நீதியானது அல்ல. அந்த பரீட்சை இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. இது குறித்து பரீட்சைகள் திணைக்களத்தினால் எமக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது. அதன் பின்னரே தீர்மானிக்கப்படும். எவருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் நாம் செயற்படுவோம். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது, இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. எரிபொருள் விலையை தீர்மானிக்கும் விலை சூத்திரம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்றும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. விலை சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலை தீர்மானிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியிருந்தார்.
இந்த விலை பொறிமுறைக்கு அமைய 2 மாதங்களுக்கு ஒரு தடவை எரிபொருள் விலை மாற்றமடையும். எரிபொருள் விற்பனைக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற விலைச்சூத்திரத்தை இந்த சபையில் முன்வைக்க முடியுமா? விலைச்சூத்திரம் எந்த திகதியில் இருந்து நடைமுறைக்கு வந்தது? அத்தனை சந்தர்ப்பங்களில் எவ்வளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது? டாலரின் விலை ஏற்றத்தாழ்வு எரிபொருள் விலையை தீர்மானிப்பதில் பயன்படுத்தப்படுகிறதா? இந்த விலைச்சூத்திரத்திற்கு அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட்டுள்ளதா? 2018 மே மாதம் 11ஆம் தேதி இந்த புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. 2018 ஜூலை மாதம் 10ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய எரிபொருள் விலை சூத்திரத்திற்கு அமைவாக சில்லறை விலை திருத்தத்திற்கான குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜூலை மாதத்திலிருந்து இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நாம் 2015ஆம் ஆண்டு எரிபொருள் விலை குறையும் போது அதன் அனுகூலத்தை மக்களுக்கு வழங்கவும், அதிகரிக்கும் போது அதன் தீமையை ஏற்கவும் நாம் யோசனை ஒன்றை முன்வைத்தோம். நான் தெளிவாக சில கேள்விகளை கேட்டேன். இந்த சூத்திரத்தை சபையில் நீங்கள் முன்வைப்பீர்களா? ஆம் அல்லது இல்லை என கூறுங்கள். இந்த சூத்திரத்தில் இருக்கின்ற விடயங்களை ஏதேனும் ஒரு வழிமுறையை பின்பற்றி எமக்கு கூறுங்கள். அவ்வாறாயின் இது முறைகள், அதாவது அர்ஜுன என்று ஏதேனும் ஒன்றை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றிரவு அதிகரிக்கப்பட உள்ளது. எவ்வாறு அதிகரிக்கப் போகின்றது என்றால் பாராளுமன்றத்தினாலோ பிரதமரினாலோ நிதி அமைச்சரினாலோ பதில் கிடைப்பதில்லை. இந்த சூத்திரம் தொடர்பில் இலங்கையில் மாத்திரமே கூறுகின்றனர். இந்தியாவில் தினமும் மாறுகின்றது. ஆனால் இந்தியாவில் தினமும் கேட்க மாட்டார்கள். ஒரு நாளில் அதிகரிக்கும், அடுத்த நாள் மீண்டும் அதிகரிக்கும், மீண்டும் குறையும். இங்கு சூத்திரம் என்று எதுவும் கிடையாது. இவர் கூறியதை நான் நிதி அமைச்சரிடம் கூறுகின்றேன். நான் இந்த சூத்திரத்தை சமர்ப்பித்தாலும், இந்த நடைமுறையை கூறினாலும் உலகில் எரிபொருள் நெருக்கடி உள்ளது. அத்துடன் இங்கு டாலர் தொடர்பிலான நெருக்கடியும் உள்ளது. சில கேள்விகளுக்கு பதிலை பெறுவது ஆமையிடம் சிறகுகளை பெறுவதற்கு நிகரானது. ஆகவே இந்த பிரயத்தனத்தில் தொடர்ந்து மேடுபட்டு பலனில்லை. அரசாங்கம் இந்த சூத்திரத்தை மறைத்து ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி எண்ணெய் விலையை அதிகரிப்பதற்கு அதனை பயன்படுத்துகின்றமை தெளிவாகின்றது. என்று 1 லிட்டர் பெட்ரோல் கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்படுகின்ற போது அதன் விலை 81 ரூபாய். நீங்கள் 68 ரூபாய் 12% வரி விதிக்கின்றீர்கள். இவருக்கு சூத்திரம் தெரியும் அல்லவா? ஏன் என்னிடம் கேட்கின்றார்? உண்மையில் அவரும் நிதியமைச்சரும் வாதாடட்டும். அனைத்து நாடுகளிலும் எரிபொருளுக்கு வரி அறவிடப்படுகின்றது. சூத்திரத்திற்கு செல்வதற்கு முன்னரும் வரி அறவிடப்பட்டது. இங்கு வரி தொடர்பில் பிரச்சனை இல்லை. நைஜீரியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற எரிபொருளின் விலை அதிகரிக்கும் போது இங்கும் விலை அதிகரிக்கின்றது. வரி அறவிட்டதற்காக விலை அதிகரிக்கின்றது என்றால் அது தீர்வல்ல. அமைச்சர் மலிக் சமர விக்ரம பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். சமூக வலைதளங்கள் மற்றும் சில இலத்திரனியல் ஊடகங்கள் எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயல்வதால் நான் இந்த கருத்தை வெளியிடுகிறேன். 10 நாட்களுக்கு முன்னதாக நான் ஜெர்மனியில் உத்தியோகபூர்வ பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் சிலோன் ஹைஸ்பீட் ரயில்வே லிமிடெட் நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவர் ராஜாங்க அமைச்சர் மற்றும் எனக்கு எதிராக 25 மில்லியன் சொலர் தடகு கூலி கேட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் முதலீட்டு சபைக்கு அதிவேக ரயில்வே உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதற்கு யோசனை முன்வைத்திருந்தது. இது முற்று முழுதாக போலியான குற்றச்சாட்டாகும். அனுமதி வழங்கும் நடைமுறையுடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமைச்சர்கள் தொடர்புபடவில்லை. பிரதி சபாநாயகர் அவர்களே, அதே ஊடக நிறுவனம் கடந்த வாரம் எனது வங்கிக் கணக்கில் 150 பில்லியன் அதாவது 14,500 லட்சம் வைப்பிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி அந்த பணத்தை முடக்கியதாகவும் செய்தி வெளியிட்டது. இது மற்றொரு பொய்க்குற்றச்சாட்டாகும். நான் இது தொடர்பில் மத்திய வங்கியிடம் வினவினேன். இத்தகைய பணம் எந்த ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரின் வங்கிக் கணக்கில் வைப்பிடுவதற்காக கிடைக்கவில்லை என அவர்கள் கூறினர். இது முற்று முழுதாக பொய்க்குற்றச்சாட்டாகும். பிரதி சபாநாயகர் அவர்களே, இதுவா எமக்கு தேவையான ஊடக சுதந்திரம்? அமைச்சரே, தொப்பியின் அளவு சரியாயின் அணிந்து கொள்ளுங்கள். எனினும் எமக்கு முக்கிய சந்தேகம் ஒன்று எழுகிறது. 1,500 லட்சம் வைப்பிடப்பட்ட வங்கிக் கணக்கு தொடர்பில் நாம் மத்திய வங்கியின் ஆளுநரிடம் வினவிய போது அவர் வழங்கிய இந்த பதிலை நன்கு கவனி. அது உண்மையா பொய்யா என எனக்கு தெரியாது. எனினும் எனக்கு ஒரு விடயத்தை கூற முடியும். நிதி மோசடி மற்றும் எதிர்ப்பு நிதியளிப்பு தேசிய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக மத்திய வங்கியின் ஆளுநரே காணப்படுகின்றார். எனினும் இதில் தலையீடு செய்ய முடியாது. மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவின் தலைவரான மத்திய வங்கியின் ஆளுநருக்கு கூட பெற்றுக்கொள்ள முடியாத தகவல்களை அமைச்சர் மலிக் சமரவிக்ரம எவ்வாறு பெற்றுக் கொண்டார்? மத்திய வங்கியின் செயற்பாடுகளில் இந்த அளவு தலையீடு செய்ய முடியுமாயின் முறிகள் மோசடியில் உங்கள் தலையீடு குறித்து மக்கள் அறிந்து கொள்வது அந்த
அளவு கடினமாகாது. எந்த ஒரு அமைச்சு பதவியும் இன்றி கட்சியின் தவிசாளராக இருந்து 2015 பிப்ரவரி 26 காலையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று அடுத்த நாள் நடைபெறவிருந்த முறிகள் இல்லத்திற்கு மலிக் சமரவிக்ரம விடுத்த அழுத்தத்தை உணர்வதற்கு ஒரு அமைச்சராக இன்று அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை சார்ந்து பகர்கிறது. 1500 லட்சம் ரூபாய் வைப்பிடப்பட்டதாக கூறப்படும் வங்கிக் கணக்கு தொடர்பில் எவரும் உரிய தகவல்களை அம்பலப்படுத்தாமைக்கான காரணம் என்ன? இந்த கணக்கினை மூடுவதற்கு இல்லையேல் ஆவணங்களை கணினி கட்டமைப்பில் இருந்து நீக்குவதற்கு அல்லது தகவல்களை காணாமல் போக செய்வதற்கு இந்த கால அவகாசம் போதுமானதாகும். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் போட்டி ஒளிபரப்பு நிதியத்திற்கு கிடைக்க வேண்டிய $5 மில்லியன் ஹாங்காங்கில் வங்கிக் கணக்கொன்றில் வைப்பிட முயன்றதாக கூறப்படும் சம்பவமும் முக்கியமானதாகும். குற்ற புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பில் விசாரணை செய்வதற்கு காலம் தாழ்த்தியதால் அதனை சாதகமாக்கிக் கொண்டவர்கள் இந்த மோசடி தொடர்பான சாட்சியங்களை அளித்தனர். இறுதியில் கம்ப்யூட்டர் ஜில்மாட் என்ற பெயரில் இந்த சம்பவத்தை குறைத்து மதிப்பிடும் நிலையை ஏற்படுத்தினர். ஹாங்காங்கில் $22 மில்லியன் வைப்பிலிடப்பட்ட வங்கிக் கணக்கு தொடர்பான விசாரணையின் போது போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு பின்பற்றிய அசமந்த போக்கை ஊழலுக்கு எதிரான அமைப்பு கடந்த வாரம் கேள்விக்குட்படுத்தியது. இது எல்லா விடயங்களும் இறுதியில் மர்ம கொடுக்கல் வாங்கல்களாக மாற்றப்பட்டுள்ளன. அமைச்சர் மலிக் சமரவிக்ரம அவர்களே, நீங்கள் நியமிக்கப்பட்டவர், மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல. ஆகவே மக்களின் நிதி தொடர்பிலான பொறுப்பினை அறியாதிருக்கலாம். கட்சியின் தலைவருக்கு கூட தெரியாமல் சிலரை சந்தித்து நீங்கள் நடத்திய ரகசிய பேச்சுவார்த்தை தொடர்பிலும் நாட்டு மக்கள் தற்போது முணுமுணுக்கின்றனர். ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தப்பி செல்லும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்து குற்றச்சாட்டுக்களை மூடி மறைப்பதற்கு முயல்கிறார். எனினும் உண்மை ஒன்றன் பின் ஒன்றாக அம்பலமாக போகிறது. உங்கள் சொத்துக்கள் விரைவில் மக்கள் முன் வெளிக்கொணரப்பட உள்ளதை தடுக்க முடியாது. ஊடக சுதந்திரம் தொடர்பிலும் நீங்கள் இந்து கருத்து வெளியிட்டீர்கள். இதுவே மக்களுக்குள்ள நீங்கள் பெருக்கும் ஊடக சுதந்திரமாகும். இவ்வளவு ஊடக சுதந்திரம் இருந்தும் இந்த அளவு தகவல்களை அம்பலப்படுத்தியும் ஊழல் சற்றும் குறைவடைந்ததாக காண முடியவில்லை. காலம் கடத்துவதும் மூடிமறைப்பதும் தப்பியோடுவதுமே உங்கள் வழிமுறை என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிக்கு ஆதரவு வழங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் நேற்றிரவு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தலைமையில் ஒன்று கூடினர். காபந்து அரசாங்கம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக குறித்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாக இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டது. விசேஷ ஆகத்தின் சுமார் 3 மனத்தியாலயங்கள் இந்த கலந்துரையாடலில் நடைபெற்றுள்ளது. தேசபாலனி வாசின் இதிரி வடபிலபில வந்தவ சாகச்சா கேருவா இந்த ஸ்ரீலங்கா நிதாஸ் பட்சத்துக்கும இதிரடி அண்ண நிமித பலபுருத்துவன்னு மாங்க பிரசித்தே கிள தின மாங்க பொஜன பெருமனி சமாஜிகத்தை கண்ணதி மாங்க ஆய ஸ்ரீலங்கா நிதாஸ் பட்சி அண்ண பலபுருத்துவன்னே நான் அரகினே நான் தாம் விலாவ நகதாவினே நகதாம கண் முகத்த பட்சி கேனக மஹிந்த ராஜபக்ஷ மஹத்தே ஸ்ரீலங்கா நீ ரட்டனே வேற தீவர ரட்ட ஒபதுமா நமக ரட்ட தமே பட்சி ஒபதுமா நமக யவன ஹதன்னே அப்படி மாங்க ஓகலங்கே பசன வந்து மாங்க ஹிதன் நமக ஹில்ல ஏதீன එතකොට ජනාධිපතිතුමා සහ හිටපු ජනාධිපතිතුමා අතර සාකච්ඡාවක් නැහුවේ නැද්ද ඔබතුමාලා? නෑ ඒක මාධ්‍යෙන් තිබ්බ හැරෙන්නේ මං හිතන්නේ ඒක ඒක තිබ්බද නැද්ද කියන අපි සාකච්ඡා කරන්න කියන ඇතින්න කැමති නම් ඉතින් හොඳයි. මං හිතන්නේ බැසිල් මහත්තයා නම් පිළිගත්තා එතුමා ජනාධිපතිතුමාව හම්බ වුණා කියලා. ගෝඨාභය රාජපක්ෂ මහතා කියන බැසිල් මහත්තයා තමයි අපේක්ෂක විදියට නම් කරොත් එතුමත් කැමති කියලා. ඒක එතුමාගේ මතය. අනිත් එක ඉතින් ඕනෑම අපේක්ෂකයෙක් ලංකාවේ පුරවැසියෙක් විය යුතුයි. තම මතේ ප්‍රශ්න කියන්නේ
අපරාධවල උත්තර දුන්නේ. මම ඉදිරියේදී ඇති කරන විශේෂ වැදගත් පත්වීම් පිළිබඳව සාකච්ඡා කරා. ඒ වගේම හැමෝම කතා කරන යම් ආණ්ඩු පෙරලියක් ගැනත් කතා කරා. ඒක තමයි වැදගත් මේක. ඔය ඉතින් ඒක රහසක් නේ. හැබැයි ජනපාලියත් ෆේල් නේද වැඩි? නෑ, එහෙම කියන්න එපා. අපි ඒ කට්ටියට ෆේල් අපිට ෆාස්. අති සම්මානයක් හම්බුන්නේ නැති එක විතරයි තියෙන්නේ. නෑ ඉතින් අපේ වගකීම විපක්ෂ වගකීම මොකද්ද? ආණ්ඩුව පෙරලන එක. ඉතින් ආණ්ඩුව පෙරලන්නේ කොයි වෙලාවේද කොතනින්ද කියන එක අපි සාකච්ඡා කරමින් ඉන්නවා. ඒ අවස්ථාව ආපු ගමන් පෙළුවා. ඕනම ක්‍රමවේදයකින් සාකච්ඡා කරනවා. කොච්චර සාකච්ඡා කරලා තියෙනවද? නෑ, ඒ විදිහටම නැහැ. මේ මගේ පක්ෂයේ මගේ මහලේකා. ඉතින් මට ඒක අමුත්තක් නෙවෙයි කතා කරන්න. මම රනිල් එක කතා කරන්නේ. இதேபிள்ளை கோட்டாபய ராஜபக்சவின் நேற்றைய கருத்து தொடர்பில் இன்று பல இடங்களில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதே முதன்மையாக இருக்க வேண்டும். அதனை எவ்வாறு செய்வது என்பது எனக்கு தெரியாது. எனினும் இந்த விடயம் இடம்பெற வேண்டும். இப்ப கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இந்த சொன்ன கணத்து வந்து மிக பயங்கரமான ஒரு கருத்து. அவர் முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்த ஒருவர். கான்ஸ்டிடியூஷனை பத்தி தெரிஞ்ச ஒருவர் வந்து கொண்டு அரசாங்கத்தை எப்படி சரி நான் பெறட்டோனும் அந்த வழிமுறை எனக்கு தெரியாது சொன்னது உண்மையாக பயங்கரமான ஒரு விஷயம். அதுல அவரு அர்த்தம் கூறுறது ஒன்று பயங்கரவாதி வழியில இந்த அரசாங்கத்தை பெறட்டுறதா, அப்படி இல்லாட்டி ராணுவ சூழ்ச்சியால இந்த அரசாங்கத்தை பெறட்டுறதா, அப்படி இல்லாட்டி வேறொரு முறையிலே அவருக்கு கூறினாதான் ஒரு பிரச்சனை இப்ப வந்திருக்கிறது. ஜனவரி 8ஆம் தேதி எங்களுடைய ஆட்சி வெந்ததுக்கு பிறகும் அந்த ஆட்சியிலே அவங்க தொடர்ந்து இருக்கிறதுக்கு பல முயற்சி நடந்திருந்து தகவல் வெளிவந்து இருக்கிறது. அதிலே ராணுவத்தை வைத்து அந்த ரிசால்ட்ஸை கூட அதை மறைத்து அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது அவங்க முயற்சி செய்திருந்து இப்ப தகவல் வெளிவந்திருக்கு. அது ராணுவத்தை குழப்பி ஆட்சியை கைப்பற்றுறதுக்கா, அப்படி இல்லாட்டி பயங்கரமான ஒரு முறையிலே பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய முறையிலே ஆட்சியை கைப்பற்றுறதாண்டு அந்த முறையானதான் இப்ப கோட்டாபய ராஜபக்ச அதே கூறினதாண்டுதான் இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். கோட்டாபய அவ்வாறான கருத்தை கூறுவாராக இருந்தால் அதனை எவ்வாறு மேற்கொள்ளப் போகிறார் என்பது தொடர்பில் சமூகத்திற்குள் நியாயமான பிரச்சனை ஒன்று தோன்றுகிறது. அவர் இடைக்கிடையே கூறிய கருத்துக்களில் அவரின் ராணுவ சாயல் விளங்குகின்றது. அவருக்கு முன்னர் இருந்த ராணுவ அதிகாரத்தினால் உருவாக்கிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்த அவர் நினைக்கின்றார். அதற்கமையவே அவர் இவ்வாறான கருத்தொன்றை தெரிவித்துள்ளார். பாரிய அதிகார போராட்டமே அங்குள்ளது. நாமல் ராஜபக்சவை கொண்டு வரும் விருப்பமே மகிந்த ராஜபக்சவுக்கு உள்ளது. கோட்டாபய ராஜபக்ச வருவது தொடர்பில் நாமல் ராஜபக்ச அதிகம் அச்சமடைந்துள்ளார். கோட்டாபயவின் நடத்தைகள் தொடர்பில் எம்மை விடவும் அவர்கள் அதிக அளவு நடக்கறிவார்கள். அவர்களுக்கு இடையேதான் இந்த மோதல் காணப்படுகின்றது. ராணுவத்தினை ஈடுபடுத்தி நாய்களை குளிக்க வைத்த மற்றும் அவர்களை பயன்படுத்தி சாரி ஊசிகளை குத்தியவர்களே கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்கள். முப்படையில் உள்ள அனைவரும் அவருடன் உள்ளார்கள் என நினைத்துக் கொண்டுள்ளார் போன்று தெரிகிறது. அவ்வாறு எமக்கு விளங்கவில்லை. ஜனாதிபதியாக நினைத்து தற்போது வேட்பாளராக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்கள் வெளியே செல்லும் போது ஒலிவாங்கியை நீட்டுவார்கள். அப்போது ஏதாவது ஒன்றை கூறுவீர்கள். வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு கூறுகின்றோம். நீதிமன்றத்திற்கு நீங்கள் வரும்போது ஒலிவாங்கியை நீட்டுவார்கள். அப்போது ஏதேனும் ஒன்றை கூறுவீர்கள். அவர்கள் இருவரும் ஒன்று. விகாரையில் குரல் பதிவு வழங்கும் நபரும் அவ்வாறே. அரசியலமைப்பு பேரவைக்கு சிவில் சமூகத்திலிருந்து பிரதிநிதிகள் நாளை நியமிக்கப்பட உள்ளனர். அவர்களில் ஜாவித் யூசுப், ஜாயந்த் தனபால உள்ளிட்ட மூவரது பெயர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலமைப்பு பேரவைக்கு நியமனம் பெறும் ஏனைய உறுப்பினர்களும் பெயரிடப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கிறது. அதற்காக அமைச்சர் தலத்த ஆத்துக்கோரல, பாராளுமன்ற உறுப்பினர்களான சமல் ராஜபக்ச மற்றும் விமல் ரத்நாயக் ஆகியோரின் பெயர்கள் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசியலமைப்பு பேரவையில் பிரதமரும் எதிர்க்கட்சித் தலைவரும் உள்வாங்கப்படுவதுடன் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். புத்தளம் அறுவைக்காடு பிரதேசத்தில் குப்பையை கொட்டும் திட்டத்திற்கு எதிரான சத்தியாகிரக போராட்டம் 12வது நாளாகவும் இன்று தொடர்கிறது. புத்தளம் இளைஞர் அமைப்பின் ஏற்பாட்டில் புத்தளம் கொழும்பு முகத்திடல் பகுதியில் இந்த சத்தியாகிரக போராட்டம் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து புத்தளம் பாலாவி நகரிலிருந்து புத்தளம் கொழும்பு முகத்திடல் வரை வாகன பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வாகன பேரணியை புத்தளம் மாவட்டத்தில் உள்ள இளைஞர் அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இங்கே புத்தளவால் மக்கள் எக்காரணம் கொண்டும் அதை அனுமதிக்க முடியாது. எனவே எமது போராட்டம் குப்பைக்கு எதிரான போராட்டம். அவை நிறுத்தும் வரை நாங்கள் போராடுவோம். 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கொழும்பு குப்பைகளை அறுவைக்காட்டில் கொட்டுவதற்கு இந்த அரசு
முன் வந்ததை விட்டு நாங்கள் மிகவும் கவலைப்படுகின்றோம். வறுமையால் அல்லலுற்றாலும் கல்வியில் சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு பெருந்தோட்ட பகுதியில் பஞ்சமில்லை. அவ்வாறான ஓர் குடியிருப்பில் இருந்து புலமை பரிசில் பரீட்சையில் நுவரெலிய மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்ற மாணவனே தர்வின். ஆனந்தன் தர்வின் ஹட்டன் ஷனன் தமிழ் மகா வித்யாலயத்தில் கல்வி பயில்கின்றார். இவர் புலமை பரிசில் பரீட்சையில் 195 புள்ளிகளை பெற்று நுவரெலியா மாவட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளார். வறுமை மிகு துயருக்கு மத்தியிலும் ஆனந்தன் தர்வின் இந்த புள்ளியை பெற்று பாடசாலைக்கும் அந்த பிரதேசத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். அவருக்கு வந்து டியூஷன் போகவோ வெளியில புக்ஸ் வாங்கவோ அப்படி எந்த வசதிகளும் இல்லாத ஒரு மாணவன், மிகவும் வறிய குடும்பம். பாடசாலையிலிருந்து வீடு திரும்பும் ஆனந்தன் தர்வினின் இன்றைய பயணத்தில் நாமும் அவருடன் இணைந்து கொண்டோம். ஷெனன் தோட்டத்தில் அடிப்படை வசதிகள் குறைந்த தொடர் குடியிருப்பில் இந்த மாணவனின் வீடும் அமைந்துள்ளது. நான் அந்த புள்ளி எடுத்ததுக்கு எனது ஆசிரியரும் எனது பெற்றோரும் காரணம். நான் எனது ஆசிரியர் கொடுக்கிற வேலையை எந்த நாளும் வீட்டுல வந்து செய்வேன். அன்னைக்கு கொடுக்கிற வேலையை அன்னைக்கு செஞ்சு நான் அந்த மார்க்ஸ் எடுத்திருக்கேன். தொழிலுக்கு சென்ற தமது தாய் வீடு திரும்பும் வரை தர்வினும் அவரின் சகோதரியும் காத்திருக்கும் நிலை நாளாந்தம் தொடர்கின்றது. ஹட்டன் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் ஆனந்தன் தர்வினின் தாய் முன்னெடுக்கும் பணிப்பின் தொழிலே இந்த குடும்பத்தின் ஜீவனோபாயம். வருமானம் பார்த்ததுனாலதான் சார் மனைவி வந்து எஸ்டேட்ல வேலை இல்லாம உங்க வீடு வேலை செய்யறாங்க. நான் எஸ்டேட்ல தான் வேலை செஞ்சேன். எனக்கு கொஞ்சம் கை வருத்தம். அதோட எஸ்டேட்ல வேலை செஞ்சு கொஞ்சம் வருமானம் பத்தல. மகனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதனால நான் இருந்த ஒரு வீட்டுல வேலை செஞ்சு தான் புள்ள கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். விடாமுயற்சியினால் சாதித்த இவ்வாறான மாணவர்களாலேயே மலையகத்தின் தலைவிதியை எதிர்காலத்தில் மாற்ற முடியும். சீரற்ற வானிலையை அடுத்து கொழும்பு நகர் மற்றும் அதனை அண்மித்த பல பகுதிகளில் வாழும் மக்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை தேடி மக்கள் சக்தி குழுவினர் இன்றும் பயணித்திருந்தனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சிலர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஜபத்தனபுர கோட்டை நகரசபைக்கு சொந்தமான சமுத்திரா தேவி மண்டபத்திற்கு மக்கள் சக்தி குழுவினர் இன்று காலை சென்றிருந்தனர். செயற்பாட்டில் மொரட்டுவ பல்கலைக்கழகம் இன்று இணைந்து கொண்டிருந்தது. புத்கமு வீதி குட்டியாகுட பாலத்திற்கு அருகில் ஹீன் கால்வாயின் எல்லை அமைந்துள்ள புஞ்சி பஞ்சிக்காபாத்தை என கூறப்படும் பிரதேசத்தில் வாழும் மக்களை இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ளனர். 40 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 200 பேர் இங்கு தங்கியுள்ளனர். ஹீன் கால்வாயின் எல்லையில் உள்ள தமது கிராமத்திற்கு மக்கள் சக்தி குழுவினரை இவர்கள் அழைத்துச் சென்றனர். ஹீன் கால்வாய் பெருக்கெடுத்தமையால் 40 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பிள்ளைகளின் புத்தகங்கள் ஆடைகள் உள்ளிட்ட அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளன. காலத்திற்கு காலம் அரசியல்வாதிகள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் அவை வார்த்தைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசாங்கம் வழங்கிய பணம் நிறைவடைந்து விட்டதாக கூறுகின்றனர். யாரோ ஒரு பெண் உத்தியோகத்தரை உணவு வழங்குவதாக கூறுகின்றனர். எமக்கு உணவு தேவையில்லை, அனைத்தும் அழுக்காகியுள்ளன. புதிதாக பொருட்களை கொள்வனவு செய்தே இந்த வீட்டில் குடியேற வேண்டும். ஒருவருடன் பொறுத்திருக்குமாறு கூறினர். 2 மாதங்கள் 6 மாதங்கள் பொறுத்திருக்குமாறு கூறினர். தற்போது 30 வருடங்களாகியுள்ளன. 30 வருடங்களாக இவர்கள் இதனையே கூறுகின்றனர். நாம் உயிரிழந்தாலும் அவர்களுக்கு நட்டமில்லை, அதனூடாக அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள். தமிழ் மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளில் தொல்பொருள் சின்னங்கள் அழிக்கப்படுவதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என உயர்கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். புராவஸ்து விநாசக்கிரிம் சொரகாங்கிரிம் சிதுக்கர்னு லபான்னே உதுரு சஹா நகினிர. தொல்பொருளை அழித்தல் மற்றும் அவற்றை திருடும் சம்பவங்களில் வடக்குகளுக்கு மக்களே ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரு சபாநாயகரே, நான் கூறும் விடயங்கள் மிகவும் முக்கியமானவை.
தொல்பொருள் தொடர்பில் பதிவாகியுள்ள 677 தவறுகளில் அதிகமான தவறுகள் சிங்கள மக்கள் அதிக அளவில் வாழும் மாவட்டங்களிலே பதிவாகியுள்ளன. அனுராதபுரத்தில் 177 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குர்நாகல் மாவட்டத்தில் 75 சம்பவங்களும், மொனராகலையில் 58 சம்பவங்களும், கம்பஹாவில் 23 சம்பவங்களும், இரத்தினபூரில் 23 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. தொல்பொருள் சட்டங்களை மீறிய குறைந்த அளவிலான சம்பவங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே பதிவாகியுள்ளன. யாழ் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் மாத்திரமே பதிவாகியுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகத்தில் 4 மதங்களையும் பின்பற்றும் மாணவர்கள் உள்ளனர். 4 தரப்பினருக்கும் தமது சமய வழிபாடுகளை முன்னெடுப்பதற்காக 4 வணக்க ஸ்தலங்கள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. சிங்கள பௌத்தர் என்ற வகையில் நான் இதனை கூறுவதில் கவலையடைகின்றேன். அங்கு பௌத்த மாணவர்களுக்கு சமய வழிபாட்டில் ஈடுபடுவதற்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ள புத்த சிலைக்கு அருகிலேயே பல்கலைக்கழகத்தின் அனைத்து கெட்ட விடயங்களும் இடம்பெறுகின்றன. புத்த சிலைக்கு அருகிலேயே சாராயம் அருந்துகின்றனர், குடு அடிக்கின்றார்கள். ஆகவே இந்த பௌத்த மாணவர்களே, வழிபாட்டில் ஈடுபட அனைத்து வசதிகளும் இருக்கும் போது பொதுவான ஒரு இடத்தில் பீடாதிபதிக்கும் தெரியாமல் புத்தர் சிலையொன்றை அமைப்பதற்காக செயற்பட்டனர். இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடரின் சகல போட்டிகளும் சிரச மற்றும் டிவி வான் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.